அன்பு சகோதரிகளே, இன்று நாட்டின் சகல திக்குகளிலும் இருந்து எங்களுடைய பேராளர்கள் மிகுந்த ஆர்வத்தோடு நீண்ட காலத்துக்கு பிறகு உங்களுடைய இந்த பேரியக்கம் எத்தனையோ சவால்களுக்கு மத்தியில் தன்னுடைய இருப்பை பாதுகாப்பதற்கான போராட்டத்தில் எத்தனையோ இழப்புகளை நாங்கள் சந்தித்தோம். ஆட்சியின் பங்காளர்கள் என்ற அந்தஸ்தை பலவிதமான அவஸ்தைகளோடு ஜீரணித்துக் கொண்டு இந்த கட்சியை உடைப்பதற்கும் அழிப்பதற்கும் புறப்பட்ட பலவிதமான சக்திகளுக்கு முகம் கொடுத்துக் கொண்டு மக்கள் எதிர்பார்த்த அபிவிருத்தியின் பெரும்பங்கை நிறைவேற்ற முடியாமல் தடுமாற்றிக் கொண்டிருந்த ஒரு நிலையிலேதான் இந்த ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு கௌரவமான அரசின் பங்காளர்களாக இதற்கு முன்னர் நடத்தப்பட்டதை போன்று கௌரவ குறைவோடு நடத்தப்படாத ஒரு சூழல் இந்த இயக்கத்திற்கு நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஏற்பட்டிருக்கிறது என்கிற மன திருப்தியோடு நாங்கள் இன்று இந்த அரங்கிலே கூடியிருக்கிறோம். எனவே உங்களுடைய மனதிலே இருக்கிற எதிர்பார்ப்புகள், ஆதங்கங்கள், விமர்சனங்கள் இவற்றையெல்லாம் இன்று உங்களுடைய தலைமைக்கு முன்னால் இந்த கட்சியை மாலுமிகளாக வழிநடத்துகிற இந்த அரசியல் புதிய அரசியல் உச்சபீடத்துக்கு முன்னால் இங்கு வந்து ஒருவர் மாறி ஒருவராக அள்ளி கொட்டுகிற ஒரு சூழலில் இந்த தலைமை பொறுப்பு என்கிற இந்த முட்கிரீடத்தை மீண்டும் தாங்குகிற பொறுப்பை சுமந்திருக்கிற நான் மிகுந்த அச்சத்தோடும் பீதியோடும் தான் அடுத்த கட்டத்தை நாங்கள் அணுக வேண்டியிருக்கிறது. நம்பிக்கைகள் நிறைய எங்களுடைய மனதுகளுக்குள் ஊறி திளைத்தாலும் இந்த கட்சிக்குள்ளே இருக்கிற பலவீனங்கள் களையப்படுமா என்கிற கேள்வியைத்தான் உங்களில் பலர் பலவிதமாக இங்கு நாங்கள் பேசக்கட்டும். நான் சமகால அரசியலின் ஏனைய விஷயங்களுக்கு வருவதற்கு முன்பால் முன்பு எங்களுடைய மகளிர் காங்கிரசின் மிக தீவிரமான உறுப்பினர் சகோதரி தினூர் அவர்களுடைய ஒரு பிரேரணை குறித்த ஒரு நீண்ட உரையை அவர் ஆற்றுகின்ற பொழுது அவருடைய நேரத்தை கட்டுப்படுத்துவதற்கு அறிவிப்பாளர் முயன்ற பொழுது கூட்டத்தில் இருந்த போராளிகள் கூச்சல் போட்டு அவரை பேச விடுமாறு சொன்னதிலிருந்து அவருடைய அபிப்பிராயங்களில் இருந்த கனதியை நாங்கள் புரிந்து கொண்டோம். எங்களுடைய கட்சியில் இருக்கிற எமது தாய்மார்கள் சகோதரிகள் இந்த இயக்கத்தின் போக்கு சம்பந்தமாக, இந்த போக்கில் ஏற்பட வேண்டிய மாற்றம் சம்பந்தமாக கொண்டிருக்கிற கருத்துக்கள் இன்று இந்த பேராளர் மாநாட்டின் மிகுந்த அவதானத்தை பெற்றிருக்கிறது. எனவே அடிக்கடி எனக்கு குறுஞ்செய்தி மூலம் தன்னுடைய அபிப்பிராயங்களை தெரிவித்து வருகிற ஒரு சகோதரி இன்று எங்களுடைய பேராரல் மாநாட்டிலே இந்த கட்சியின் பலவீனங்கள் களையப்படுவது சம்பந்தமாக பேசிய பேச்சு இந்த கட்சியின் தலைமை பொறுப்பிலும் ஏனைய பதவிகளிலும் இருக்கிற இந்த வலிமை மிகுந்த ஆண்களுக்கு மிகப்பெரிய அவமானமாக இருக்கிறது என்பதை இங்கு நாங்கள் சொல்ல வேண்டும். என்றால் இந்த விஷயம் சம்பந்தமாக இந்த சமூகம் அதனுடைய அரசியல் போராட்டத்திலே பலவிதமான எதிர்பார்ப்புகளை கொண்டிருக்கின்ற போது மறைந்த தலைவர் மர்ஹூம் எம்எச்எம் அஷ்ரப் அவர்கள் ஆக்கிய இந்த இயக்கம் அதனுடைய இலக்குகளை அடைவதற்கான இந்த போராட்டத்திலே
எங்களுக்கு எதிரான எல்லா சவால்களையும் முறியடிப்பதற்கு நிறைய தியாகங்களை நாங்கள் செய்திருக்கிறோம். இந்த கட்சிக்குள்ளே வந்த கோடாரி காம்புகளை எல்லாம் எதிர்த்து வெட்டி கண்டிருக்கிறோம். ஆனால் அதே நேரம் இன்று எதையெல்லாம் எதிர்பார்த்து வந்தவர்கள் எதுவுமே நடக்கவில்லை என்று இருப்பதை போல ஒரு சில இங்கு பேசப்பட்ட பேச்சுகளுக்கு கைதட்டல்கள் நடக்கிற போது இப்படியான அபிப்பிராயங்கள் இருப்பதாக நாங்கள் பார்த்தோம். ஆனால் ஒன்றை நான் மிக தெளிவாக சொல்ல வேண்டும், இந்த இயக்கத்தின் ஒற்றுமை பேணப்பட வேண்டும். இதிலிருந்து யாரையும் அவர்களுடைய கடந்த கால தவறுகள் ஏதாவது இருந்தால் என்றால் இந்த நாங்கள் இஸ்லாமியர்கள் என்ற அடிப்படையில் தௌபா என்ற ஒரு விஷயம் இருக்கிறது. ஏதாவது பிழை நடந்திருந்தால் இறைவனிடத்திலே மன்னிப்பு கோருகிற அதே அடிப்படையிலே இந்த கட்சிக்குள்ளும் இருந்தும் இந்த பேராளர் மாநாட்டுக்கு முன்னால் இங்கிருக்கிற பேராளர்களின் உணர்வுகளின் வெளிப்பாடுகளை பார்த்து எங்களில் ஒரு சிலர் நாங்கள் தவறிழைத்திருந்தாலும் அது குறித்த தௌபாவை அடுத்த கணமே செய்தவர்களாக இந்த இயக்கத்தின் ஒற்றுமை குலைந்து விடாமல் பாதுகாக்கிற முயற்சியில் இனிமேலும் அந்த தவறுகள் நடந்து விடாமல் அந்த விமர்சனங்களுக்கு ஆளாகாமல் எங்களை வழிநடத்திக் கொள்ளுகிற அந்த முயற்சியில் நாங்கள் எல்லோரும் இதே சக்தியோடு ஈடுபட வேண்டும் என்பதுதான் தலைமையுடைய பிரதானமான விருப்பமாக இருக்கிறது. என்னிடத்தும் தவறுகள் இல்லாமல் இல்லை. தவறுகள் என்பது சில நேரம் தவிர்க்க முடியாத விஷயங்களாக தலைமைத்துவத்திலே இருந்து ஒரு கட்டத்திலே நாங்கள் மக்கள் முத்தியிலே அளிக்கிற வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற விஷயத்தில் போதிய கரிசனை காட்டப்படவில்லை என்ற பாங்கில் விமர்சனங்கள் இல்லாமல் இல்லை. ஆனால் ஒவ்வொரு கட்டத்திலும் நாங்கள் எதிர்நோக்குகிற திடீரென்று எதிர்பாராத சிக்கல்கள் ஏற்படுகிற போது ஒரு பிரதேசத்திலே இருக்கிற தேவைப்பாடு இன்னும் ஒரு பிரதேசத்தின் தேவைப்பாட்டோடு ஒப்பிடுகிற போது எதற்கு இந்த முக்கியம் முதலிடம் கொடுப்பது என்ற விஷயத்திலே ஒரு சில தடுமாற்றங்களும் அவற்றை தீர்ப்பதற்கு முடிவெடுக்கிற போது அந்தந்த பிரதேசங்களில் கட்சி குறித்த பாரிய விமர்சனங்களும் எழுகிற போது எங்களுடைய போராளிகள் தலைமைத்துவ நியாயங்களை புரிந்து கொள்வதில் தங்களுடைய பிரதேசம் சார்ந்த அரசியலில் சந்திக்க நேர்ந்த கஷ்டங்களையும் அவலங்களையும் நினைத்து பார்க்கிற போது அவர்களால் சில நேரம் சகித்துக் கொள்ள முடியாத நிலைமைகள் உருவாகலாம். என்னை பொறுத்த மட்டிலே அரசியல் அந்தஸ்து பதவி என்பது தனிநபர்களை அலங்கரிப்பதும் பிரதேசங்களை அலங்கரிப்பதும் என்பதற்கப்பால் இந்த கட்சியை அலங்கரிக்கிற விஷயமாக இந்த இயக்கத்தை பெருமைப்படுத்துகிற விஷயமாக மாற வேண்டும் என்பதைத்தான் பரந்து விரிந்து நாடு முழுவதும் வியாபித்திருக்கிற இந்த இயக்கத்தின் போராளிகள் எதிர்பார்க்கிறார்கள். அதற்கொப்ப இயன்றவரை எல்லா பிரதேசங்களையும் திருப்திப்படுத்துகிற ஒரு நல்ல முடிவை எடுக்கக்கூடிய தருணத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அதை அடிப்படையாக வைத்து ஏதோ கிடைப்பவற்றை எங்களுக்குள்ளே பகிர்ந்து கொண்டு பங்கிட்டுக் கொண்டு இதே சுத்தியோடு உரிய காலத்தில் மற்ற பிரதேசங்களுக்கு விட்டுக் கொடுப்புகளை செய்கிற ஒரு பெருந்தன்மையை எங்களுக்கு வளர்த்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இந்த கட்டத்திலே இருப்பதை கட்சி போராளிகள் எல்லோரும் உள்ளங்கொள்ள வேண்டும் என்று நான் பணிவாக வேண்டிக் கொள்கிறேன். நண்பர்களே, ஒரு உள்ளூராட்சி சபை தேர்தலை நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிறோம். இது ஒரு சாமானியமான உள்ளூராட்சி சபை தேர்தல் அல்ல. இந்த தேர்தல் பலமான நிலையில் ஆட்சியிலே இருக்கிறோம் என்ற கட்டத்தில் வருகிற தேர்தல். கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக
மிக பலவீனமான நிலையில் உள்ளூராட்சி சபை தேர்தல்களை சந்தித்தோம். ஆனால் அடுத்து வருகிற தேர்தலில் ஆட்சி அதிகாரத்தின் இந்த புதிய நல்லாட்சியின் பெருமையான பங்காளிகளின் அந்தஸ்தோடு நாங்கள் சந்திக்கிற தேர்தலில் எங்களுடைய பிரதேசங்கள் சார்ந்த அரசியல் அபிலாஷிகளுக்கு தலைமை தீனி போட்டது காணாது போதாது என்பதை அடிப்படையாக வைத்து இந்த இயக்கத்தை எந்த பின்னடைவுக்கும் ஆளாக்காமல் மிகுந்த தியாகத்தோடு தலைமை நியாயத்தை செய்யும், உரிய சந்தர்ப்பத்தில் உரிய கௌரவத்தை செய்யும் என்ற நம்பிக்கையை எங்களுக்குள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதற்காக நாங்கள் எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே நேரம் முன்னெப்போதும் எதிர்பார்க்காத பலவிதமான சவால்கள் எங்களை எதிர்நோக்கி இருக்கலாம். ஆனால் இவற்றை விடவும் கடினமான காலங்களை நாங்கள் தாண்டி வந்திருக்கிறோம். இன்றிருக்கிற ஆட்சி அதிகாரம் ஒவ்வொரு மட்டத்திலும் எங்களுக்கு ஒவ்வொரு ஊர் வாரியாகவும் நாங்கள் எதிர்நோக்குகிற சவால்களை ஒப்பீட்டு ரீதியாக நோக்குகிற போது கடந்த 10 ஆண்டுகளில் நாங்கள் சந்தித்த சவால்களோடு ஒப்பு நோக்குகிற போது இவையெல்லாம் எங்களால் தாக்குப்பிடிக்க முடியாத சவால்கள் என்று யாரும் எண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாக அடுத்த உள்ளூராட்சி சபை தேர்தல் அதிலே இந்த கட்சியுடைய வெற்றியை தடுப்பதற்கான பல முயற்சிகள் நடக்கலாம். ஆனால் எங்களுக்கு மத்தியில் ஒற்றுமை இருக்குமாக இருந்தால், எங்களுக்கு மத்தியிலே ஆள்மாறி ஆள்மாறி உள்வீட்டு பிரச்சனைகளை உருவாக்கிக் கொள்ளுகிற இந்த சம்பிரதாயத்தில் இருந்து விடுபடுவோமாக இருந்தால், சொந்த சுயநல அரசியலுக்கு அப்பால் எங்களுடைய ஊரின் மாவட்டத்தின் இந்த இயக்கத்தின் நன்மையை ஒட்டுமொத்தமாக கருத்திலே எடுத்து செயல்படுவோமாக இருந்தால் இந்த இயக்கத்தை யாருமே தோற்கடிக்க முடியாது என்பதை நாங்கள் எல்லோரும் முழங்கொள்ள வேண்டும். அதற்கு எங்களை தயார்படுத்துவதற்கு நாங்கள் தயாராகிக் கொண்டிருக்கிற பொழுதுதான் ஒவ்வொருவராக இங்கு பேசுகிற போது வடக்கைச் சேர்ந்த உறுப்பினர்கள் பேசுகிற போது பல விஷயங்களை பேசினார்கள். முழு வடமாகாணமும் நாங்கள் பாராளுமன்ற ஆசனத்தை இழந்திருக்கிறோம், முதல் தடவையாக இழந்து விட்டோம், அதை நிவர்த்தி செய்யுங்கள் என்று கேட்டார். அதே பாணியிலே திருகோணமலை மாவட்டத்திலும் கேட்டார். கடந்த தேர்தலை எதிர்நோக்கிய போது வன்னி மாவட்டத்தின் முஸ்லிம் காங்கிரசுடைய எழுச்சி அதற்கு முன்னிய கட்டத்தை விடவும் கணிசமான ஒரு முன்னேற்றத்தை கண்டதை போன்ற ஒரு பார்வையை எங்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருந்தது. ஆனால் தேர்தல் முடிவுகள் எதிர்மாறாக அமைந்தது என்பது அதிர்ச்சியை தந்தாலும் நாங்கள் இந்த இயக்கம் வன்னி மாவட்டத்தில் முஸ்லிம் காங்கிரஸ் போராளிகளை கைவிடுவதற்கு ஒருபொழுதும் தயாராக மாட்டாது, தலைமை அதை செய்யவும் மாட்டாது என்பதிலே நம்பிக்கை கொள்ள வேண்டும். அங்குமிங்கும் பதவிகள் கிடைப்பதற்கு தாமதமாகிறது என்பதற்காக தலைமை உதாசீனம் செய்தது என்று யாரும் எண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாக கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும். அதிலே பிரதேசம் சார்ந்த, ஊர் சார்ந்த, ஆள் சார்ந்த சில மனக்குறைகள் ஏற்படலாம். ஆனால் இந்த கட்டத்திலே இந்த கட்சி அதற்கு பங்களிப்பு செய்த எல்லோரையும் கௌரவிக்க வேண்டும், எல்லோருக்கும் அந்த அந்தஸ்தை கொடுக்க வேண்டும். யாரையும் நாங்கள் இயன்று வரை மனம் நோக விடாமல் இந்த இயக்கத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டும். அதற்கென்று எங்களுக்குள்ளே விசாலமான மனதுகளோடு இந்த விஷயத்தை அணுக வேண்டும். எனவே அதற்கென்று எடுத்த காலம் இனி போதும், இதற்கு மேலும் தாமதிக்க கூடாது என்பதைத்தான் எல்லோரும் பலவாறும் விலாவாரியாக இன்று பேசியிருக்கிறீர்கள். அடுத்த அரசியலில் நாங்கள் இந்த கட்சி இளைஞர்களையும்
எங்களுடைய தாய்மார்கள் சகோதரிகளையும் இந்த கட்சியிலே இருந்து எவ்வளவுதான் அவருடைய பங்களிப்புகள் தேர்தல் காலங்களில் இருந்தாலும் அவர்களுக்கான அவர்களை இந்த கட்சியில் இணைத்துக் கொண்டு பயணிக்கிற பயணம் என்பது வெறும் தேர்தல் கால பயணம் என்கிற உணர்வுகள் இல்லாமல் வெறும் அரசியல் பதவிகளுக்கான போராட்டம் என்று இல்லாமல் தங்களுக்குள்ளே இருக்கிற தலைமைத்துவ ஆளுமைகளை வளர்த்துக் கொள்கிற இந்த சமூகத்துக்கு வழிகாட்டக்கூடிய தனியே அரசியல் துறை சார்ந்த வழிகாட்டல் மாத்திரமல்ல எங்களுடைய தலைமைத்துவ ஆளுமையில் இந்த சமூகத்தின் ஏனைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டு பயணிப்பதற்கான ஒரு தயார்படுத்தல் செய்வதற்காக நேற்றைய அரசியல் உச்சபீடத்திலே எங்களுடைய மகளிர் அணியையும் இளைஞர் அணியையும் நாங்கள் இயன்றவரை கட்சியின் கட்டுப்பாட்டுக்குள் மிக சுதந்திரமாக தனித்து இயங்கி இந்த இயக்கத்துக்கு பெருமை சேர்க்கிற இந்த இயக்கத்துக்கு பலம் சேர்க்கிற மிகப்பெரிய பேர் இயக்கங்களாக எங்களோடு சேர்ந்து பயணிக்கிற ஒரு நிலைமை ஏற்படுத்துவதும் அடுத்த கட்டமாக பெண்களை அரசியலுக்கு கொண்டு வருகிற சட்ட நீதிகள் வருகிற போது அவற்றுக்கு சளைக்காத ஒரு கட்சியாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் தகுதியான தரமான பெண் தலைமைத்துவங்களை உருவாக்குற கட்சியாக எங்களுடைய கட்சியை மாற்றுகிற ஒரு காலத்துக்கு நாங்கள் தயாராகி வருகிறோம். அதே போலத்தான் எங்களுடைய இளைஞர்களுடைய இளைஞர் காங்கிரஸ் அணியும் இயன்றவரை கட்சி கட்டுப்பாட்டுக்குள் ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளே பலமாக தங்களை எல்லா இடங்களிலும் வியாபித்த மாபெரும் இயக்கமாக வளர்த்துக் கொள்வதற்கு என்னென்ன ஊக்குவிப்புகளை செய்ய முடியுமோ எவ்வாறு நாங்கள் அதற்கு இது எங்களுடைய அனைத்து வளங்களையும் அர்ப்பணிக்க முடியுமோ அவற்றை அர்ப்பணித்து ஒவ்வொரு மாவட்டம் மாவட்டமாக இந்த கட்சியுடைய மாதர் காங்கிரஸ் மாநாடுகளையும் இளைஞர் காங்கிரஸ் மாநாடுகளையும் நடத்துவது மாத்திரமல்ல பயிற்சி பட்டர்களை நடத்தி அவர்களை அடுத்த கட்ட அரசியலை பொறுப்பெடுப்பதற்கான அந்த தயார் நிலைக்கு கொண்டு வருகிற பணியை செய்கிற காலம் இனிமேலும் காலம் தாழ்த்தப்பட முடியாத ஒன்றாக மாறியிருக்கிறது என்பதை நாங்கள் எல்லோரும் உள்ளங்கொள்ள வேண்டும். அந்த நிலையிலேதான் இந்த ஒரு சில மாற்றங்களை நான் நேற்று அரசின் உச்சபீடத்திலே பிரேரித்திருந்தேன். அதை உளப்பூர்வமாக அறிமுகப்படுத்துவதற்கு இங்கு எங்களுடைய சகோதரர் தீனூர் சொன்னது மாதிரி அவர் மிக தெளிவாக ஒரு விஷயத்தை சொன்னார். வினைத்திறனற்ற செயல்பாடுகள் உள்ள கட்சியின் பதவி வழி உறுப்பினர்கள் இருந்தால் அவர்களுடைய பதவிகள் வரிதாக்கப்பட வேண்டும் என்று மிக காட்டமாக ஒரு விஷயத்தை பேசினார். அதை செய்வதற்காக ஒவ்வொரு பதவி வழி உறுப்பினருக்கும் அவருடைய பதவி வழி செயல்பாடுகள் குறித்த ஒரு டியூட்டி லிஸ்ட் எதை அவர்கள் செய்ய வேண்டும் என்பது ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட இருக்கிறது. அதை தயாரித்து அவர்கள் அதை செயல்படுத்துவது சம்பந்தமாக அடுத்த பேராளர் மாநாட்டுக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் அவர்களுடைய செயல்பாடுகள் குறித்த அறிக்கையை பொதுச் செயலாளரின் அறிக்கையில் சேர்க்கக்கூடிய மாதிரி அவர்கள் தங்களுடைய சொந்த அறிக்கைகளை உரிய காலத்தில் பேராளர் மாநாட்டுக்கு முன்பு சமர்ப்பிக்க வேண்டும். சமர்ப்பிக்க தவறுகிற சந்தர்ப்பத்திலும் அது திருப்தி தராத சந்தர்ப்பத்திலும் அவர்கள் அந்த பதவியை வகிக்க கூடாது, அது பரிதாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நிலைமையை நாங்கள் உருவாக்க வேண்டும். அதற்கான ஒரு முன்மொழிவை உங்கள் மத்தியில் செய்வதென்பது அதன் மூலம் நாங்கள் எல்லோரும் யாருடைய பதவிகளையும் பறிக்கிற விஷயம் அல்ல, ஆனால் உளப்பூர்வமாக இந்த கட்சியை வளர்ப்பதற்கு செய்கிற பங்களிப்பு வெறும் பதவிகளை பவிசுக்காக அனுபவிக்கிற ஒரு கூட்டமாக நாங்கள் பார்க்கப்படுகிற ஒவ்வொரு பேராளர் மாநாட்டின் பொழுதும்
நாங்கள் ஆதரவாளர்களோடு பேராளர்களோடு திரண்டு வந்து எங்களுடைய பதவிகளை மாத்திரம் உறுதி செய்து கொண்டோம். அதற்கு பொறுப்பு கூற வேண்டிய விஷயத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிற நிலவரம் மாற வேண்டும் என்பதைத்தான் இன்று இங்கிருந்து கருத்துக்கள் கூறப்படுகிற போது சபையிலே இருந்து கரகோஷங்களும் கூச்சல்களும் போட்ட போது தலைமை புரிந்து கொண்டது. எனவே அதற்கான ஒரு சூழல் இனியும் உருவாகாத ஒரு நிலையில் இந்த கட்சியின் பதவி வழி உறுப்பினர்கள் தங்களுடைய பங்களிப்பை பூரணமாக செய்வது செய்யாதுவிட்டால் நாங்கள் அந்த பதவிகளை வேறு யாரிடமும் ஒப்படைத்துவிட்டு நாங்கள் உங்களை போன்ற பேராளர்களாக இந்த கட்சியில் தொடர்ந்து இருந்து அதை ஊக்குவிப்பது என்ற உணர்வோடு நாங்கள் இந்த பேராளர் மாநாட்டில் இருந்து போக வேண்டும் செல்ல வேண்டும் என்ற உணர்வுதான் இந்த கட்சிக்கு உரமூட்டுகிற விஷயமாக இருக்கும் என்பதை நான் இங்கு பணிவோடு ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். நான் உட்பட இந்த கட்சியுடைய அடுத்த கட்ட அரசியல் என்பது இதற்கு முன்பு நான் சொன்னது மாதிரி கடந்த 10 வருட காலங்களில் நாங்கள் சந்தித்த சவால்களோடு ஒப்பிடுகிற போது எதிர்நோக்குகிற காலம் என்னதான் பிரச்சனை இருந்தாலும் இந்த சமூகம் நிம்மதியாக இருக்கிற காலம் ஓரளவுக்கு கடந்த யுத்தத்துக்கு பின்னரான சூழலில் 2006 இருந்து யுத்தம் நிகழ்ந்து கொண்டிருந்த சூழலில் நடந்த பலவிதமான அசம்பாவிதங்கள் அச்சுறுத்தல்கள் மிக மோசமான பீதியுடனான பின்னணிகள் இவையெல்லாம் அகன்று சென்றிருக்கிற சூழலில் இன்று முழு சமூகமும் நிம்மதியோடு எங்களுடைய சொந்த வாழ்க்கையை எங்களுடைய குடும்பங்களின் சுபிட்சத்தை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம், எங்களுடைய சமய கலாச்சார அனுஷ்டானங்களை தடையின்றி நாங்கள் முன்னெடுக்கலாம், அச்சமின்றி இந்த நாட்டிலே சகல இனங்களோடும் சௌஜன்யமாக நாங்கள் வாழலாம் என்கிற ஒரு சூழல் உருவாகி இருந்தாலும் இதை உருவாக்கிவிட்டோம், ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து விட்டோம், அதற்கு நாங்கள் ஆதாரமாக இருந்துவிட்டோம் என்பதோடு எங்களுடைய காரியம் முடிந்துவிட முடியாது. இதுவரை காலமும் மக்கள் நெருக்கடியிலே கட்சி இருக்கிறது என்று சற்று சில விஷயங்கள் சம்பந்தமாக அபிவிருத்தி சம்பந்தமாக கொஞ்சம் கட்சி அதனுடைய பதவி வழியிலே இருப்பவர்கள் இருக்கிற சங்கடங்களை புரிந்து கொண்டவர்களாக இருந்தால் இதற்கப்பால் இந்த ஆட்சியிலிருந்து அதிகபட்சமாக இவையெல்லாம் நடக்க வேண்டும் என்று பாரி எதிர்பார்ப்புகளை சுமந்தவர்களாக இருக்கிற நிலையைத்தான் நாங்கள் எல்லோரும் பார்க்கிறோம். அந்த கட்டத்திலே இந்த சமூக இயக்கம், இந்த மாபெரிய மக்கள் இயக்கம் அதனுடைய உள்முரண்பாடுகளை களைந்து புதிய வீரியத்தோடு பயணிக்க வேண்டும், எங்களுடைய பலவீனங்களை களைய வேண்டும் என்பதுதான் இன்று எங்களுடைய பேராளர்களின் பெருவிருப்பமாக இருக்கிறது. அதைத்தான் இன்று மாறி மாறி உங்களுடைய கரகோஷங்களும் உங்களுடைய கூச்சல்களும் எங்களுக்கு ஞாபகப்படுத்தியது என்பதை மிக தெளிவாக உளங்கொண்டவர்களாக நாங்கள் இந்த பேராளர் மாநாட்டிலே இருந்து பிரிந்து செல்ல வேண்டும். எனவே நண்பர்களே, நிறைய விஷயங்களை நாங்கள் அடுக்கிக் கொண்டு போகலாம். உள்ளூராட்சி சபை தேர்தல் முறை சம்பந்தமாக இங்கு பலவிதமான விஷயங்கள் பேசப்பட்டது. அடுத்த 21ஆம் தேதி காலக்கெடு முழுவதற்கு முன்பு இந்த வட்டார தேர்தல் எல்லைகள், வட்டார எல்லைகள் குறித்த சர்ச்சைகள் குறித்த எங்களுடைய மாற்று யோசனைகள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அதற்கு பொறுப்படுத்தவர்கள் அந்த பொறுப்பை சரிவர செய்ய வேண்டும். இந்த மேடையிலே விரல் விட்டு எண்ணத்தக்க ஒரு சிலர் மாத்திரம் எண்ணத்திலே வந்து தங்களுடைய பிரதேசம் சார்ந்த அந்த எல்லை நிர்ணயம் சம்பந்தமான பிரச்சனைகள் குறித்த யோசனைகளை தந்தார்கள். செயலாளர் நாயகம் அனுப்பிய கடிதத்துக்கு இன்னும் போதிய அளவு யாரும் விடைபகர்ந்தராக இல்லை. எனவே இதிலே பொறுப்படுத்தவர்கள் அந்த பொறுப்பை செய்ய வேண்டும். அதன் மூலம்
என்றால் அடுத்த பிரதேச சபை தேர்தல் உள்ளூராட்சி சபை தேர்தல் வட்டார ரீதியாக நடக்க நேருமாக இருந்தால் நடந்திருக்கிற எல்லை நிர்ணயம் என்பது பல இடங்களிலே பல பாதிப்புகளை கட்சிக்கு மாத்திரமல்ல சமூகத்துக்கும் ஏற்படுத்துகிற ஒரு அபாய நிலை இருக்கிறது. எனவே அதிலே இருந்து இந்த கட்சியை சமூகத்தை பாதுகாக்கிற அந்த பணி உங்களில் பலருடைய பணியாக மாறியிருக்கிறது. அதை பற்றி உங்களுடைய கவனத்தை மிக தீவிரமாக நீங்கள் செலுத்த வேண்டும் என்று மிக பணிவாக நான் வேண்டிக் கொள்கிறேன். இருக்கிற காலக்கெடு இன்னும் 2 கிழமைக்குள்ளாக இந்த காரியங்கள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். எனவே இந்த பேராளர் மாநாடு முடிந்த கையோடு இது குறித்து உங்களுடைய பிரதேசங்களிலே எல்லை நிர்ணயம் சம்பந்தமாக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிற சிபார்சுகளிலே நீங்கள் காணுகிற குறைபாடுகளை உடனடியாக நீங்கள் கட்சி தலைமையின் கவனத்துக்கு கொண்டு வர வேண்டும். பல பிரதேசங்களில் ஒரு சில நடவடிக்கைகளை அந்தந்த பிரதேசத்தின் கட்சி தலைமைகள் எடுத்திருக்கின்றன. ஆனால் பரவலாக பல இடங்களில் இது இன்னும் பூரணமாக நடைபெறாத நிலையிலே மீண்டும் நான் அதை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்பதை நான் சொல்லியாக வேண்டும். முழு குடியேற்றம் சம்பந்தமாக நிறைய பேசப்பட்டது. முழு குடியேற்ற பிரச்சனைகள் சம்பந்தமாக எங்களுடைய தீர்மானங்களிலும் ஏறத்தாழ 3-4 தீர்மானங்கள் இங்க வடகுளத்து எங்களுடைய இடம்பெயர்ந்த சகோதரர்கள் கிழக்கிலே இடம்பெயர்ந்தவர்கள் இவருடைய பிரச்சனைகள் வடக்கிலும் கிழக்கிலும் இந்த சமூகம் அனுபவிக்கிற காணி அபகரிப்பும் அதற்கு பின்னரான போராட்டங்களும் இன்னும் முழுமையாக முற்றுப்பெறாத நிலையில் இவற்றையெல்லாம் இந்த நல்லாட்சியிலே தீர்த்து தர வேண்டும் என்பது குறித்த பாரிய எதிர்பார்ப்பு இந்த கட்சியின் மீதும் தலைமையின் மீதும் சுமத்தப்பட்ட மிகப்பெரிய சுமையாக இருக்கிற நிலையில் இது குறித்த போராட்டம் இது குறித்த ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் இவற்றிலே நாங்கள் முழுமையாக ஈடுபட வேண்டும். எனவே அடுத்த கட்டம் என்பது வெறும் அபிவிருத்தி மாத்திரமல்ல இழந்த உரிமைகளை மீட்டுக் கொள்ளுகிற எங்களுடைய இழந்த காணிகளை உடைமைகளை மீட்டுக் கொள்ளுகிற இந்த ஜெனீவா தீர்மானத்துக்கு பின்னரான உள்ளக பொறிமுறை நடவடிக்கைகளில் எங்களுடைய இழப்பீடுகளை பதிவு செய்கிற அதற்கென்ற நஷ்டஈடுகளை பெற்றுக் கொள்வதற்கான முயற்சியில் எங்களுடைய சாட்சியங்களை சரிவர எடுத்துரைக்கிற ஒரு கட்டத்தை நாங்கள் அண்மித்திருக்கிறோம். அதற்கு எங்கள் எல்லோரையும் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்றோடு பேராளர் மாநாடு முடிந்தது, பதவிகளை எடுத்துவிட்டோம், அடுத்த பேராளர் மாநாட்டிலே கூடுவோம் என்ற உணர்வோடு போவதென்பது நாங்கள் பிரதித்துவப்படுத்துகிற இந்த சமூகத்துக்கு செய்கிற தார்மீக கடமையிலிருந்து விலகுகிற ஒரு விஷயமாக அல்லாமல் வேற எதுவுமாக இருக்க முடியாது. இந்த தொடக்கம்தான் அந்த பணி ஆரம்பிக்கப்பட வேண்டும். இந்த கட்டம் நான் இங்கு சிங்களத்திலே பெற்ற ஒரு சொன்னேன், ஒரு ராஜதந்திரி என்னை சந்தித்த போது சொல்கிறார், இனி தீமைகள் நடக்க மாட்டாது என்பதில் நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம், ஆனால் இனியாவது நன்மைகள் நடக்க தொடங்குமா என்று அவர் என்னை பார்த்து கேட்டதில் இருந்து அந்த கேள்வியிலே எத்தனையோ விஷயங்கள் பொதிந்திருப்பதை நான் உணரக்கூடியதாக இருந்தது. தீமைகள் நடப்பது முடிவுக்கு வந்து ஏறத்தாழ 1 வருஷம் தாண்ட போகிறது, இனித்தான் நன்மைகளை மக்களுக்கு கொண்டு சேர்க்கிற பணியை ஆரம்பிக்க வேண்டும், அதற்கான தயார்படுத்தலை நாங்களும் சேர்ந்து இந்த ஆட்சியின் பங்காளர்களாக செய்ய வேண்டும் என்கிற பாரிய தார்மீக பொறுப்பை எங்களுடைய தோள்களிலே சுமந்து கொண்டிருக்கிறோம். எனவே இதற்கான பொறுப்பாளர்களாக பொறுப்பு கூற வேண்டியவர்களாக வெறும் யுத்தத்திலே நடந்த உயிரிழப்புகளுக்கு உடமை இழப்புகளுக்கு படையினர் பொறுப்பு கூற வேண்டும் என்பது ஒருபுறம் இருக்க, எங்கள் சமூகம் இழந்தவற்றை மீட்டுக் கொடுப்பதற்கு இன்று அகதிகளாக உடமை இழந்து தங்களுடைய சொந்த நிலங்களை இழந்து அலைந்து கொண்டிருக்கிற விடுவிக்கப்பட்ட பிரதேசங்களிலும் கிழக்கின் பல மூலை முடுக்குகளிலும்
எங்களுடைய காணிகள் இன்னும் அபகரிக்கப்பட்ட நிலையில் ஆயுதப்படைகளின் வெவ்வேறு தேவைகளுக்காக கையடக்கம் செய்யப்பட்ட நிலையில் இருக்கிற நிலவரத்தை நாங்கள் மாற்ற வேண்டும். இல்லை என்றால் இந்த ஆட்சியின் பங்காளர்கள் என்று இருப்பதில் என்ன பெருமை இந்த கட்சிக்கு இருக்க முடியும் என்று கேட்கிற எங்களுடைய பேராளர்கள் போராளிகள் நாடு முழுக்க இருக்கிறார்கள். எனவே அவற்றுக்கான தீர்வுகளை காண வேண்டும். அதற்கு நாங்கள் எல்லோரும் தயாராக வேண்டும். இது வெறும் தலைமை சார்ந்த விஷயம் மாத்திரமல்ல, எல்லோரும் தலைமைக்கு பின்னாலே நின்று இந்த விஷயத்தை சாதித்து வென்றெடுப்பது அதற்குரிய தருணமாக இந்த தருணத்தை மாற்றி எடுப்பது அதற்கென்று எங்களை நாங்கள் தயார்படுத்திக் கொள்வது. தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் இதை பற்றி ஒரு ஆர்ப்பாட்ட விழிப்பூட்டல் நிகழ்ச்சி நடந்து முடிந்திருக்கிறது. இன்று ஒவ்வொரு கொழும்பு வீதிகளிலும் ஆர்ப்பாட்டங்களும் கவன ஈர்ப்புமாக போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இயக்கம் இந்த போராட்டங்களில் ஈடுபடுவது மாத்திரமல்ல, இதற்கு அப்பால் சென்று ஆக்கப்பூர்வமாக இந்த விஷயங்களுக்கு தீர்வு காண வேண்டும். இதே மாதிரித்தான் நாங்கள் கடந்த காலங்களிலே பேசி வந்த உள்ளூராட்சி சபை எல்லை நிர்ணயம், ஒவ்வொரு பிரதேசத்திலும் எங்களுக்கு என்று தனியான பிரதேச சபை சாய்ந்தம் தொடக்கம், பிரதேச செயலக ஏற்பாடுகள் குறித்து தோப்பூரிலிருந்து குறிஞ்சாக்கேணியிலிருந்து பல இடங்களிலே நாங்கள் தேர்தல் காலங்களிலே இந்த விஷயங்களை பேசியிருக்கிறோம். ஆனால் தேர்தல் முடிந்த கையோடு கிடப்பிலே போடப்பட்ட விஷயங்களாக அந்த விஷயங்கள் இருக்காம அவற்றை தீர்த்து வைக்கிற ஒரு புதிய வருஷமாக இந்த வருஷம் மாற வேண்டும். அதற்கு எங்களை தயார்படுத்த வேண்டும். இதற்கு அந்தந்த பிரதேசங்களின் எங்களுடைய போராளிகள் பேராளர்கள் அந்தந்த மத்திய குழுக்கள் கூடி தீர்மானங்களை நிறைவேற்றி தலைமைகள் மீது, ஊர் தலைமைகள் மீது, மாவட்ட தலைமைகள் மீது பலமான அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டும். நாட்டின் அரசியல் தலைமைகளுக்கு ஒரு கவன ஈர்ப்பை செய்கிற போராட்டங்களை நாங்கள் செய்தாக வேண்டும். வெறும் தானே இவையெல்லாம் நடக்கும் என்ற எதிர்பார்ப்பிலே வாளா இருக்காத ஒரு உற்சாகமான அரசியல் யுகமாக இந்த யுகத்தை நாங்கள் மாற்ற வேண்டும். இந்த பணி மிக பாரிய பணி என்பதை உளங்கொண்டவர்களாக நாங்கள் இந்த மண்டபத்திலே இருந்து பயணிக்க வேண்டும். எனவே நண்பர்களே, நான் நீண்ட உரையை ஆற்றிக்கொண்டு செல்வதற்கான ஒரு கட்டம் அல்ல. எல்லோரும் நீண்ட தூரங்களிலிருந்து பயணித்து காலையிலிருந்து இந்த தருணம் வரை கூடியிருந்து தலைமை எதை சொல்லுகிறது, என்ன உற்சாகத்தோடு நாங்கள் மீண்டு போகலாம் என்று வந்திருக்கின்ற உங்களுக்கு இறுதியாக கண்டி மாவட்டத்து மத்திய குழுவினர் சார்பாக நான் ஒரு சில விஷயங்களிலே சிறு சிறு ஏற்பாட்டு தவறுகள் காரணமாக சற்று சாப்பாட்டு தாமதம் இருக்கலாம், அல்லது உங்களுக்கான உபசரிப்புகளிலே ஒரு சில குறைபாடுகள் இருக்கலாம். ஆனால் அவற்றையெல்லாம் தாண்டி நான் இந்த என்னுடைய சொந்த தேர்தல் மாவட்டமான கண்டி மாவட்டத்தின் மத்திய குழுவினருக்கும் குறிப்பாக இந்த பொல்கொள்ளை பிரதேசத்தின் பக்கத்து ஊரான மடவளை மத்திய குழுவினருக்கும் என்னுடைய உளப்பூர்வமான நன்றிகளை நான் சமர்ப்பித்துக் கொள்ள வேண்டும். இரவு பகலாக இந்த பேராளர் மாநாடு மிக வெற்றிகரமாக நடக்க வேண்டும் என்பதற்காக தங்களுடைய பொன்னான நேரத்தை இந்த இயக்கத்துக்காக கட்சிக்காக இந்த போராளிகள் செலவிட்டிருக்கிறார்கள். கடந்த தேர்தலிலே தலைமை கௌரவமாக வெல்ல வேண்டும் என்பதற்காக 100,000 மேற்பட்ட விருப்பு வாக்குகளை பெறுவதற்காக இதே போராளிகள் வீடு வீடாக ஊரூராக கட்சியின் சார்பிலே அலைந்து திரிந்து இந்த தலைமைக்கு பெருமை சேர்த்திருக்கிறார். இன்று முழு கட்சிக்கும் இந்த பேராளர் மாநாட்டை மிக வெற்றிகரமாக நடத்துவதில் ஆங்காங்கே ஒரு சில குறைபாடுகள் என்பது தவிர்க்க முடியாத விஷயங்களாக நடந்திருந்தாலும் அவர்கள் சார்பிலே மன்னிப்பு கேட்டவராக, அதே நேரம் இந்த பேராளர் மாநாட்டின் வெற்றிக்காக உழைத்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி அறிதலை சமர்ப்பித்தவனாக அன்போடு பணிவோடு விடைபெற்றுக் கொள்கிறேன். வாருதாவானா அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.